வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் வேலைவாய்ப்புகள். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி குரூப் குரூப் டி போஸ்ட்டில் வந்து ட்ராக் மெயின்டனர் 4 அண்டு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. அதோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், ஒர்க்கிங் நேச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. அதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எஸ்என்டி டிபார்ட்மெண்ட், அதாவது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து கேரேஜ் அண்ட் வேகன் சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் நேச்சராக இருக்கட்டும், அவங்க ரோல் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் டைமிங் எப்படி இருக்கும், அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு, ட்ரான்ஸ்ஃபர் சொந்த ஊருக்கு வரலாமா அதை பற்றி பார்க்கலாம். சேலரி அலோன்சஸ் எல்லாம், அலோன்சஸ் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். அலோன்சஸ்ன்றது இப்போ போனஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ரயில்வே எம்ப்ளாய்க்கு குரூப் டியாக இருக்கட்டும், குரூப் சியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே போனஸ்ன்றது காமன். அதே மாதிரி மற்ற அலோன்சஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸுன்றது இது அதே குரூப் டிக்கும் அதே குரூப் சிக்கும் எல்லாமே காமன் தான் வரும். மற்ற அலோன்ஸ்லாம் நைட் டியூட்டி அலோன்ஸாக இருக்கட்டும், வேறு டிஏவாக இருக்கட்டும், அச்சாரியவாக இருக்கட்டும். அச்சாரியவன்றதுன்றது நம்ம பேசிக் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அச்சாரியை நம்மளுக்கு மாறும். பேசிக் கம்மியாக இருந்துச்சுன்னா அச்சாரிய கம்மியாக வரும், பேசிக் அதிகம் போது அச்சாரியை அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷன், ப்ரொமோஷன் வைஸ் வந்து எது பெஸ்ட்டு உங்களுக்கு, சிக்னல் எடுக்கலாமா, இல்லை அதிலே டெலிகம்யூனிகேஷன் எடுக்கலாமா, இல்லை கேரேஜ் அண்ட் வேகனில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ப்ரொமோஷன் ஸ்கோப் இருக்குது ரயில்வே பொறுத்தவரையும்ன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். எல்டிசி ஜிடிசி பற்றியும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து சிக்னல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ன்றது ரெண்டு. ஸோ சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் நேம்லேயே பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து சிக்னல் தான். அதாவது ஒரு ட்ரெயின் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த சிக்னல் மூலமாக தான் போகும். பட் சம்டைம்ஸ் சிக்னல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், சிக்னல் இல்லாமையும் வண்டி மூவ் ஆகும். ஒரு இடத்துல நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ட்ரெயின் அதிக நேரம் நிற்கிது அப்படின்னா ரீசன் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அங்கே ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதாவது சிக்னல் ஃபெயிலியர், சிக்னல் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆன் தி ஸ்பாட் சம்டைம், இப்போ ஒரு மேஜர் ஜங்ஷனில் இருந்தாங்கன்னா அவங்க ஆன் தி ஸ்பாட்லேயே இருப்பாங்க, உடனே வந்து அட்டன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க இல்லைன்னா அப்படின்னா பக்கத்துலேருந்து மூவ் ஆகி வரணும் அவங்க. ஸோ அந்த மூவ் ஆகி அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டேஷனிலேருந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து அதை அட்டன் பண்ணால் தான் அந்த ட்ரெயின் அங்கேருந்து மூவ் ஆகும். அதுவரையும் அந்த ட்ரெயினை டீல் பண்ணுறதுக்கு மற்ற ப்ரொசீஜர்லாம் நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் அந்த ட்ரெயின் மூவ் ஆகும். அதுவரையும் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் நிற்கிதுன்னா அவங்க வந்து அட்டன் பண்ணுற வரையும் அந்த ட்ரெயின் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நிற்கலாம், 1 மணி நேரம் நிற்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பாந்தி ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ சிக்னல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் மேஜராக அவங்களுக்கு இந்த ஃபெயிலியர் டயத்தில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். இதை தவிர மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 நாளைக்கு பார்ப்பாங்க கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்ற மாதிரி போய் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது. சிக்னல்ன்றது சிக்னல், இதை தவிர 2 ஸ்டேஷனுக்கு இடையில் உள்ள ஃபைபர் கேபிள் இதெல்லாத்தையுமே அவங்க கனெக்ட் பண்ணி ஆகணும். கனெக்ட் பண்ணணும் மீன்ஸ் அது எல்லாத்தையுமே ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க தான் போய் சரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் நேச்சர் தான் சிக்னலுக்கு. டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேட், அதாவது நான் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் ஏதாவது கம்யூனிகேஷன் அதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுவரையும் நம்ம சம்வாட் மேனேஜ் பண்ணி ஆகணும். அவங்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ மழை காலங்களில் வந்து இது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும். வெயில் காலங்களில் பிரச்சனை கிடையாது, பட் மழை காலங்களில் வரும்போது இந்த கேபிள் கட் பண்ணுறது, ஏதாவது ஒர்க்கு நடக்குதுன்னா ஜேசிபி வச்சு கட் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஜாப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நேரத்தில் நார்மலான பீஸ்ஃபுல்லான ஒர்க்காக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனை பொறுத்தவரையும். பட் சிக்னல் எடுக்கலாமா டெலிகம்யூனிகேஷன் எடுக்கலாமான்னு பார்த்தா சிக்னல் தான் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித்து எப்பயுமே இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து சிக்னல்ஸில் தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர டெலிகம்யூனிகேஷனில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ க்ரோத்துன்றது பார்க்கும்போது சேம் அதே தான், டெக்னீஷியன் 3 போவாங்க, அடுத்து 2 போவாங்க, அடுத்து 1 போவாங்க, இது 3. அதுக்கப்புறம் போகும்போது நீங்கள் ஜே எழுதலாம். ஸோ எல்டிசி ஜிடிசி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அதையும் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறணும் அப்படின்னா நீங்கள் ஜிடிசி ஆட்டோமேட்டிக்காக எழுதலாம். ப்ரிஸ்கிரைப்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் இன்னும் இப்போ வரையும் ரயில்வே போர்ட்லேருந்து கொடுக்கல, பட் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. இதை தவிர எல்டிசி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஒரு இத்தனை வருஷம், 3 வருஷம், ஐ திங்க் 3 வருஷம் வந்து நீங்கள் டெக்னீஷியன் 1 இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேஇ ப்ரொமோஷன் வர்றதுக்கு எக்ஸாம் எழுதி நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ சிக்னல் எடுக்கிறீங்களா டெலிகம்யூனிகேஷன் எடுக்கிறீங்களான்றது உங்களோட விருப்பம் தான். அதில் எப்படி க்ரோத் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் பீஸ்ஃபுல்லான வேலை, முக்கியமாக பொண்ணுங்களுக்கான வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு அலையாமல் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ன்றது ஒரு நல்ல ஜாப் ரோலாக இருக்கும் கண்டிப்பாக. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, மானாமதுரை இப்படிலாம் பிரிச்சுருவாங்க. இப்போ திருச்சினா திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், பொன்மலை சைடில் உள்ள செக்ஷன், இப்படி செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுருவாங்க. செக்ஷன் செக்ஷனாக பிரித்து உங்கள் கண்ட்ரோலுக்கு ஒரு 4 ஸ்டேஷன் 5 ஸ்டேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு ஃபெயிலியராக இருந்தாலும்
மெயின்டெனன்ஸோ நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு. இதை தவிர நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு ட்ராவலிங் அலவுன்ஸ் டிஏ வாங்கிக்கலாம். டிஏ வந்து நல்லாவே உங்களுக்கு சேலரியை விட எக்ஸ்ட்ரா வந்து மந்த்லி டிஏ நல்லா கிடைக்கும் எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து க்ரோத் எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கலாமா இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாறலாமான்றது உங்களோட சாய்ஸ் தான். அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகன், அதாவது அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே வர சிஎன்டபிள்யூ. சிஎன்டபிள்யூ போஸ்ட்டுக்கு என்னென்ன ஜாப் நேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து திருச்சி மெட்ராஸ் போகுது, ஒரு வைகை எக்ஸ்பிரஸ் போகுது, இல்லை தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் போகுது அப்படின்னா, அது வந்து அந்த ரேக் வந்து இந்த பீரியடிக்கல் டைமில், அதாவது ஒரு ரேக் வந்து மதுரையிலேருந்து போகிறதும் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதும் வந்து இத்தனை நாள் தான் போகணுன்ற மாதிரி அதுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதாவது பிபிசி பிரேக் பவர் சர்டிஃபிகேட்டுன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதை கொடுக்குறவங்க வந்து கேரேஜ் அண்ட் வேகன் தான். ஈவன் இவங்க குட்ஸ் வண்டிக்கும் இவங்க தான் கொடுப்பாங்க, கோச்சிங் வண்டிக்கும், எல்லா ஓடுற எல்லா வண்டிக்குமே இவங்க தான் அது கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டை. ஸோ அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த வேகனெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏதாவது அதில் டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே அது ஒர்க் ஷாப்பில் நடக்கும், இல்லை இதுக்குன்னு தனியாகவே பாயிண்ட் இருக்கும், டிஎக்ஸ்ஆர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்டில் வந்து இது எல்லாமே நடக்கும். மெயின் ஜங்ஷன்லேயோ இல்லை யார்டுலேயோ இதெல்லாம் இந்த கேரேஜ் அண்ட் வேகனோட மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே அங்கே தான் இருக்கும். சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒர்க்கு வந்து இப்போ ஒரு பாயிண்ட் ஸ்பேனுக்கு வந்து ஒரு கப்ளிங் போடுறது தான் ஒரு ஹெவியான வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான். மற்றபடி இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சிஎன்டபிள்யூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ரெயின் வேகன் கோச்சிங்காக இருக்கட்டும் குட்ஸாக இருக்கட்டும் அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணுறது எல்லாமே சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் நேச்சர் இருக்கும். ப்ரொமோஷன் சேம் அதே தான், நான் சொன்ன மாதிரி தான் ரெக்னிஷன் 3, 2, 1 அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் எம்சிஎம்னு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, அவங்க வந்து ஃபோர்டு கிரேடு ஜேஇ லெவலில் இருக்கும். எம்சிஎம் வந்தோடனே நீங்கள் ஜேஇயும் ஆகலாம், எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜேஇ ஆகலாம். இல்லை இதை தவிர நான் நார்மலாக சொன்ன மாதிரி ஜிடிசி எல்டிசி மூலமாகவும் சேம் கண்டிஷன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ ஜிடிசி எல்டிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக திருச்சியில் கொடுத்துருக்காங்க 2021 உங்களுக்கு ட்ராக் டெக்னீஷியன் கிரேடு 3 & above இருந்தால், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு +2 அண்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஏதாவது இருந்தாலே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலிஜிபிள், எல்டிசி அப்ளை பண்ணி ஜேஇ எழுதலாம். ஸோ இந்த ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜேஇக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லபடியாக எழுதலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாறுறதா இருந்தாலும் மாறிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். பிளேஸாக போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் மெயின் ஜங்ஷன் இல்லை எங்கெங்கெல்லாம் அங்கே அதாவது டிஎக்ஸ்ஆர் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎக்ஸ்ஆர் பாயிண்ட் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் இருக்கும். மதுரையை பொறுத்தவரையும் மதுரையில் ஜங்ஷனில் இருக்கும், இதை தவிர மீலவிட்டானில் இருக்கும், மீலவிட்டானில் குட்ஸி யார்டு இருக்கும், இதை தவிர ராமேஸ்வரத்தில் இருக்கும், மானாமதுரையில் இருக்கும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே எங்கே வேகன்சி இருக்கும் அங்கே தான் போடுவாங்க. இதை தவிர ஆஃபீஸ்லையும் போடுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃபீஸில் முடிஞ்சால் வேகன்சி இருந்தால் அங்கேயும் நீங்கள் கேட்டு அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 2 போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டு ஒர்க்ஸு இவங்களுக்கு என்ன ஜாப் ரோலுன்றதை பார்க்கலாம். அடுத்து ட்ராக் மெயின்டெனர், ட்ராக் மிஷினில் அசிஸ்டண்ட்டாக போட்டிருந்தா, ஃபர்தராக பார்த்தோம்னா ஒர்க் ஷாப்பில், டீசல் செட்டில், அதுக்கப்புறம் டிஎல்ஏசி டிஆர்டி, அதுக்கப்புறம் ஏசி செட்டில். ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன அவங்க ஜாப் ரோல் இதெல்லாம் நான் பார்த்து கண்டிப்பாக கொஞ்சம் அதாவது மேக்ஸிமம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களோட ஜாப் ரோலை கரெக்டாக சொல்லணுன்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஃபர்தராக இது எல்லா போஸ்ட்டுக்கான வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவேன், 2-3 நாளே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் பொறுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.